ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுபவன்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 அனாசிப்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு நான் போட்டுக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலைன்னா உங்களுக்கு மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக மட்டும்தான் இதை சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் 1/3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த எலும்பு பீஸ் எல்லாமே இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஆட்டுக்காலில் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கிரேவியில் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதை இறக்குனதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போவே போட்டுக்கிறேன். நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் 1 வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 விசில் விட்டுடலாங்க. 10 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆட்டுக்கால் குழம்புங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யம்மியாக, டேஸ்டியாக, சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.